ஹே காய்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கணேஷ்கா சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது க்ரீமி வெஜிடேபிள் ஸ்டியூ ரெசிபி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், கேப்சிகம் அண்ட் பீஸ். இதை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. தென் நம்மளுக்கு அரைக்க வேண்டியதுக்கு க்ரீன் சில்லி, கேஷ்யூ, சோம்பு, ஆல் ஸ்பைசஸ், கூடவே ஏலக்காவும் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு பிக் ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் பேஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படும். நம்மளுக்கு க்ரீமியாக இருக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளாரும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அட் லாஸ்ட் நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு அதில் சாப் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றி ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்டுருங்க. நல்லா இது குக் ஆகட்டும். தென் இன்னொன்று ஒரு பேனில் கோகோனட் ஆயில் ஊற்றி ஆனியனும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். இதில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இது கூட நம்ம வந்து கிரைண்ட் பண்ண வச்சுருந்த கேஷ்யூ, ஆல் ஸ்பைசஸ், ஃபெனல் சீட்ஸ் அதையும் நல்லா போட்டு ஒரு டோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும் கண்டிப்பாக. இதை நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அட் திஸ் பாயிண்ட் நீங்கள் வந்து வேக வச்சுருந்த சாப்டு வெஜிடபிள்ஸ் அந்த ஸ்டீவோட இதில் ஊற்றிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணோன்னே இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே க்ரீனிஷ் கலரில் இருக்கும். ஏன்னா நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கனால. இப்போ நம்ம இது கூட கார்ன்ஃப்ளவர் நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணதை வந்து அந்த ஸ்லரி ஆட் பண்ணுறோம். ஸோ தட் அது வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி இருக்கும். அட் த பாயிண்ட் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணுங்கள். கோகோனட் மில்க் ஆட் பண்ணணும் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஃபைனலாக நம்மளோட எம்மியான க்ரீமி வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. இதே விருந்து நீங்கள் இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பத்துக்கு கை டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆப்பம் செய்கிறேன். இது என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆப்பம்னா. இந்த க்ரீமி வெஜிடபிள் ஸ்டூ வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் எல்லாத்துக்குமே நல்லாவே ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஈவன் நீங்கள் ரைஸ் கூட இதை நல்லா நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப எஸ்பெஷல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் வந்து குக் பண்ணி போட்டிருக்கணும். ரொம்பவே எம்மியாக இருக்கும். ப்ளீஸ் டூ ட்ரை இட் அண்ட் டெல் யூர் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். Thank you. Bye-bye.